நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைனால தவறாமல் சொல்லக்கூடிய குறிப்புகளை பார்த்து அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காதவங்களாக இருந்தால் கூட நிச்சயமாக கொடுங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, எங்கள் குடும்பத்தில் பழக்கம் இல்லை, நாங்கள் செய்யலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்க, பாரம்பரியமாக எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லாதனால புதுசாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் வரையறை கிடையாது. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், நம்மளோட அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் 37 தலைமுறைக்கு உண்டானவர்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 3 அமாவாசைக்கு, அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்சம்னு சொல்கிற புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைக்கு நம்மளோட பித்ருக்கள் சூட்சமமாக, இப்போ காற்றை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா, கரண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுமா, அதுபோல தான் சூட்சமமாக அவங்கவுங்களோட குடும்ப நபர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு வர்றாங்க. இது நம்பிக்கை, நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கலாச்சாரம், இதையெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கும் கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமாவாசைக்கு இந்த, அதாவது சிட்டிஸில், அதாவது நகரங்களில் மாதிரி 2, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தை, 3 குழந்தை இருக்கும், இல்லை 1 குழந்தை இருக்கும், அந்த குடும்பத்தோட மட்டும் அவங்க மட்டும் செஞ்சு மதியமே சமைச்சு மதியமே வந்து விரதத்தை முடிச்சு சாப்பிட்ற பழக்கத்தை இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கும் கிராமப்புறங்களில் வாழ்கிற சம்பிரதாயமாக பாரம்பரியமாக இருக்கிறவங்க வந்து காலையிலேருந்து விரதம் இருந்து அன்னைக்கு முழுவதும் ஒவ்வொன்றா செய்வாங்க. ஒவ்வொரு அது கிட்டத்தட்ட 5 பொரியல், 5 பலகாரம் செய்வாங்க. இன்றைக்கும் எங்கள் கிராமங்களில் கூட செஞ்சு மாலை நேரத்தில் தான் படையல் போடுவாங்க. மாலை நேரத்தில் படையல் போட்டு அதை வந்து 5 இலை போட்டு, அதாவது நம்ம உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் நிறைய ஒரு 10-20 பேர் நின்று சாமி கும்பிட்டு அது முறையானவங்களுக்கு வந்து அந்த இலையை கொடுப்பாங்க. அதாவது ஒரு கூட பிறந்த நம்மளோட சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, எல்லாம் மாமா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம், முறையானவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இலையை கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் கிராமங்களில் நடக்குது. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேர், 3 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல இன்னைக்கு சேர்ந்து நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு நல்ல நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த, நம்மளுக்கு இந்த உடம்பை கொடுத்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துகிற நாள் தான் இந்த அமாவாசை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது போல் வந்து அவங்களுக்கு அவங்க வாழும் காலத்துலேயும் அவங்கள பேரண்ட்ஸை, நம்மளோட பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட காலத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வைங்க. முடியாதவங்க கடையிலையாவது வாங்கி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். பாரம்பரியமாக உங்கள் குடும்ப வழக்கப்படி செய்யுங்க. இல்லை தெரியாதவங்களாக இருந்தால் புதுசாக செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. தர்ப்பணம் நிச்சயமாக கொடுக்கணும். அதனால ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய கூட்டம், நிறைய வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த கொரோனா வந்ததுலேருந்து நமக்கு வந்து வெளியிலாம் கூட்டத்துக்கு போகிறது கூட பயமாக கூட உங்களுக்குலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்களே எள்ளு ஒரு 3 தடவை போட்டுட்டு தண்ணி இப்படி வச்சு தண்ணி விட்டுட்டு ஒரு செடியிலேயே, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விடணும். ஓடுற தண்ணியெலாம் எங்கே போகிறது இப்போ? அதனால ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் கூட நீங்கள் விட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களோட முன்னோர்கள் படங்கள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வரிசையாக வச்சு தொடச்சி பொட்டு வச்சு, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வீட்டில் எல்லாரோட ஃபோட்டோஸையும் மாட்டி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு அவங்கெல்லாம் செல்வ செழிப்போடு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாமே விட்டுட்டோம். ஆனால் வந்து பழைய முறைக்கு கொண்டு வாங்க. அவங்களோட முன்னோர்களோட படங்கள்லாம் தேடி எடுத்து அவங்க நீங்கள் புதுசாக புதுப்பித்து அவங்களோட பேரெல்லாம் கீழே போட்டு அவங்க பிறந்த நாள் இறந்த நாள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் போட்டு வைங்க. ஏன்னா இதுதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துற ஒரு விஷயமா இருக்கும். நம்ப மாட்டீங்க, நான் 4 தலைமுறைக்கு எடுத்து இன்னைக்கு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். நான் செஞ்சு நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதனால நான் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆடி அமாவாசையில் இது போல் தர்ப்பணம் கொடுத்துட்டு இது போல் சமையல் பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி விரதம் ஒரு வேளை காலையிலையும் காலையில் ஒரு வேளையாவது ஒரு பொழுது விரதம் இருந்து மதியமாக படையல் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முன்னோர்கள் தான் குலதெய்வம், குலதெய்வம் தான் முன்னோர்கள். அதனால வந்து இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி மேலே வெற்றி. நம்ம கிரகங்கள், நம்மளோட ஜாதக கட்டங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த அமாவாசை வழிபாடு. மாதம் மாதம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு, பண்ண வாய்ப்பு இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும், ரொம்ப அலைச்சலாக இருக்குது, வெளியிலலாம் வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது,
பெண்களும் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 மாதங்களை விடாதீங்க. குறிப்பா இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். குறிப்பா அதன் பிறகு பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த வேலை உணவு இல்லாத உங்களுக்கு தயிர் சாதம் எத்தனை பேருக்கு உங்களோட பொருளாதாரத்தை பார்த்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. வீட்டில் இருந்து பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கொடுத்துறாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து கையில் ஏதாவது ஒரு தட்சணை கொடுங்க, ரொம்ப சிறப்பு. இன்னும் குறிப்பாக நிறைய கடனோடு இருக்கேன், நிறைய பிரச்சனையோடு இருக்கேன், எனக்கு தீர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் ஊரில் உள்ள சுடுகாட்டில் உள்ள வெட்டியானுக்கு ஒரு போர்வை தானம் பண்ணுங்க. கருப்பு போர்வையும் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பைசாவையும் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு சாப்பாடும் கொடுங்க. அது பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த வெட்டியான் பரிகாரம் சிறப்பாக வேலை செய்யும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே எடுத்து இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செஞ்சுருங்க. ஒரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலேயே ஒரு நிறைவு கிடைச்சிரும், தெளிவு கிடைச்சிரும். அதன் பிறகு உழைப்பு விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.